இந்தியாவின் நிலவு மனிதர் மயில்சாமி அண்ணாதுரை நம்மளுடன் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார், இப்போ வந்து நிலவில் வந்து கண்ணில் பார்த்து இப்போ காலம் வச்சிட்டோம். ஒரு இந்தியர் வந்து எப்போ நிலவுக்கு போக வாய்ப்பு இருக்குங்க சார்? ஒரு இந்தியர் நிலவுக்கு போகணும்னா அது ரெண்டு படியாக வரும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து சர்வதேச அளவில் ஒத்துழைப்போட நிலவில் ஒரு சர்வதேச நிலைமை அமைக்கணும் அப்படிங்கிறத முன்னெடுத்து வச்சுருக்கிறோம். அது சரியாக போகும் பட்சத்தில் அதன் வழியாக நம்ம வந்து ஒரு 10 வருஷத்தில் இந்தியர் நிலவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பை நான் பார்க்குறேன். ஆனால் அதை தாண்டி இந்திய மண்ணிலிருந்தே ஒருத்தர் போகணும் அப்படின்னா இன்னும் ஒரு 10 வருடங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஏன்னா ககன்யான் திட்டம் முதல் விண்வெளிக்கு இந்தியர் போகிறது வர்றது, அதே மாதிரி பத்திரமாக நிலவில் இறங்கணும். அந்த பத்திரமாக நிலவில் இறங்கினதை பத்திரமாக பூமிக்கு கொண்டு வர்றதை நாம் பரிசோதிச்சு பார்க்கணும். அப்புறம் ரெண்டு சேர்ந்து முறையில் 15-20 வருஷத்தில் இந்தியர் இந்திய மண்ணிலிருந்து போக முடியும். ஆனால் அதற்கு முன்னாலே 10 வருடத்தில் இந்தியர் போவதற்கான ராகேஸ்வரமாக போன மாதிரி, சுனிதா வில்லியம்ஸ் அவங்க போன மாதிரி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாகவே நம்ம சர்வதேச விண்வெளி மையம் நிலவில் அமைக்கும் பொழுது அதில் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. சார், இப்போது விண்வெளித்துறை பயன்படுது சார், இப்போ அறுவை சிகிச்சையில் வந்து குறிப்பாக ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையில் இப்போ எந்த மாதிரி முன்னேற்றம் இருக்குது? இந்த முன்னேற்றம் மூலமாக கிராமங்களுக்கு, ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுங்க சார்? இப்போ வந்து உலகத்திலே அதிகமான மக்கள் தொகையுள்ள நாடு நம்ம தான். நம்ம வந்து எப்படி கல்விக்கு நிறைய தேவையோ அதே மாதிரி நம்முடைய மருத்துவத்திலும் நிறைய தேவைகள் தேவைப்படுது. அதில் நிறைய ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தாலும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அறுவை சிகிச்சை அப்படிங்கிற முறை அதிகமாக போக முடியல. அது இல்லாமல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பெரிய பெரிய நகரங்கள் இருக்கிறாங்க, அவங்க சுகாதார நிலையத்துக்கு போக வேண்டியிருக்கு. அதே மாதிரி நோயாளிகள் பெரிய நகரத்துக்கு வர வேண்டியிருக்கு. இதை தாண்டி பண்ணணும் அப்படின்னா இந்த ரோபோட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது வந்து நோயாளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதனமும், நோயாளியிட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் வேறொரு நகரத்தில் இருந்தாலும் கூட அங்கிருந்தே வந்து அவங்க ஆராய்ச்சி அறுவை சிகிச்சை பண்ணும் வகையில் நம்ம அமைச்சிருக்கிறோம். அது வந்து இப்போ தற்காலிகம் இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் சர்வதேச மாநாடு ஒன்று சென்னை டெல்லியில் நடந்தபோது 2 நாள் மாநாட்டில் கிட்டத்தட்ட 11 நாடுகள் இருந்து வந்திருந்தாங்க. நம்ம இந்தியாவிலிருந்தும் கூட பல்வேறு இடங்கள்லேருந்து வந்து ஒரு 300க்கு மேற்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அதை வந்து அங்கிருந்துட்டு இன்னொரு 10-13 நகரங்கள் இணைச்சி அறுவை சிகிச்சை பண்ணுறது நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ வந்து இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பல இடங்களில் கோயம்புத்தூர் இருக்குது,